அடுத்தபடியா நம்ம அமைப்பவரை நம்ம அமைப்பில் இருந்து நம்ம அமைப்பு சார்ந்து இதுவரைக்கும் யாரையும் சந்தித்தது கூட நம்மளுடைய அமைப்பில் எந்த ஒரு நிகழ்விலும் பங்கெடுத்ததும் இல்லை. ஆனா நம்ம அமைப்பினுடைய செயல்பாடுகளை மட்டும் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பலதரப்பட்ட பொருளாதார உதவிகளா இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப உதவிகளா இருந்தாலும் சரி, தொடர்ந்து வழங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து பென்சோ. பென்சோவுக்கு அதாவது நான் பணியாற்றக்கூடிய கம்பெனியில இருந்து பென்சோ கிட்ட நீங்க பேசுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு போன் கால் தான் அவங்க இருக்கு, அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். முத முறையா அவங்க நேர சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இந்த நிகழ்ச்சி மூலயமா கிடைச்சிருக்கு. பைனலி காசை அப்பாயின்மெண்ட். ஸோ அந்த பென்சோ நிறுவனத்தினுடைய கோபம் மரியாதை கொடியாக கார்த்திக் அன்பழகன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உரையாற்ற தற்போது அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுந்திருக்க முடியுமா? அப்படியே லைக் ஒரு என்டர்பிரைஸ் செஷன்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நான் வந்து உங்களில் ஒரு கலர் பேச நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்டேஜ் தேவி அவங்களோட அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி அது வந்து இந்த பைத்தான் பிளஸ் டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பேசியிருந்தாரு. விச் இஸ் அ ரியலி குட் திங் டு கோ த்ரூ தேங்க்ஸ் விஜய் ஃபார் திஸ் நோ அண்ட் கை அப்புறம் நான் செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகோ வெங்கடாஜுக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த லோகோவில் வந்து யார் அப்படிங்கிறத வந்து தமிழ் போட்டது. ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு மொழி. அந்த யூனிக்கான மொழிங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஸோ அதை போட்டதுனால ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் அவங்க வந்து கேட்கலாம், லாஸ்ட்ல நிற்கிறவங்க கேட்குறா லாஸ்ட்ல. ஓகே குட். சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மேரேஜ் கால் தான் எடுப்பாங்க நினைக்கிறேன். I don't think that role is not going to be the same for the next year. And hello parents, full thanks. நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட படிப்பை வந்து புரிஞ்சு இல்லை ஏதோ ட்ரைனிங் எடுக்க போறாங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. பட் அவங்க கூட நீங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட ஒரு புரிஞ்சுதல் மட்டும்தான் வந்து உங்களோட குழந்தைங்களை வந்து அடுத்த அளவுக்கு எடுத்து போகும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க. என்ன டெக்னாலஜி படிக்கிறாங்க, இந்த வயசுலயும் நீங்க வந்து ஒரு டீனேஜ் வயசுலயும் வந்து ஒரு கூட வந்து உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த லெவல் போகணும்னு சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸை டிசப்பாயின் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாமே நீங்க வந்து படிச்சு வேலைக்கு போய் அந்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்க வந்து எந்த ஒரு காரணத்தையும் அவங்க டிசப்பாயின் பண்ணிடாதீங்க. அந்த நானும் வந்து உங்களை மட்டும் ஒரு குக்கிராமத்தில் வளர்ந்து வளர்ந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வந்து படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து தென் டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி இன்னைக்கு அது ஒரு கம்பெனியில ஒரு ஆறு பேர் ஆறு எம்ப்ளாயிகள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ வந்து ஒரு 120 எம்ப்ளாயிஸ் எங்க கம்பெனியில இருக்கிறாங்க. ஸோ நாங்க எப்போதும் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, வி ஒர்க் ஃபார் தி 120 எம்ப்ளாயிஸ் நாட் ஃபார் அஸ். ஸோ டிபிக்கலா நாங்க போடுற எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், நாங்க பண்ற வேலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். நீங்க வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிக்கும் போதுதான் இந்த ஓப்பன் சோர்ஸோட நாலேஜ் தான் எங்களுக்கு பெருசாக கிடையாது. எந்த பிளாட்ஃபார்மும் எங்களுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
காந்தி சொன்ன மாதிரி லைக் இந்த கோர்ஸை நீங்க சென்னையிலேயோ இல்ல பெங்களூர்லயோ பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வரும், மினிமம் 1 லட்சம் வரும். அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி இல்லாம அதுபடி ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க மூலயமா உங்களுக்கு இந்த நாலேஜ் ஷேரிங் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து குறை சேர போட்டாதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் கீழே காற்று ஃப்ரீயாக தான் காற்று தான் கிடைக்கிது. அது கொரோனா டைம்ல அது எப்போ ஆக்சிஜனாக மாற்றி சிலிண்டரில் போட்டு எப்போதான் உயிரை வந்து காப்பாற்றுச்சோ அப்போதான் ஆக்சிஜனோட வேல்யூ கிடைச்சிது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதால இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட வேல்யூவை கம்மியாக இடம் போட்டாதீங்க. நீங்கள் இப்போ போடுற எஃபோர்ட்டு சே எக்ஸாம்பிள் இன்னொரு நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கிற டைமில் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அங்கே கேட்குற கொஷின்ஸ்க்கு உங்களால் எந்த அளவுக்கு கிளியராகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஆன்சர் பண்ணும்போது இதோட வேல்யூ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து என்னோடய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 10 வருஷம் ரெக்ரூட்மெண்ட் இருந்திருக்கேன், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்திருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க டெல்மியை போட்டி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாட்டை போட்டு அவங்களுக்கு தெரியாத கிடையாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ட்ரைனர்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட பேசுகிறீங்க, உங்களுக்கு அங்கேயே அந்த விஷயம்லாம் வந்து கட்டாப் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் எதுக்குமே வந்து ஷையாகாதீங்க. ஏன்னா எந்த ஒரு கேள்வியும் இல்லை எந்த ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தாலும் அது வந்து ஒரு சிலியான விஷயம் கிடையாது. அது தெரியாமல் இருந்தால்தான் ரொம்ப சிலி, கேட்காம இருந்தாலும் சரி இதை கேட்காம தப்பாக எடுத்துப்பாங்களோ இது நம்ம வந்து நமக்கு தெரியாத நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு இன்டரெக்ஷன் இல்லாமல் உங்களோட நாலேஜ் எப்படி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறதுங்கிறது ஒரு நாலேஜ் கிடையாது, அது லாங்குவேஜ் தான். அதை எந்த டைம்லயுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சரியா வரலங்கிறதுனால நம்மளுக்கு நாலேஜ் சரியா வராதுங்கிறது தப்பு. ஸோ நீங்க வந்து எப்போ உங்களோட நாலேஜ் நீங்க நல்லா டீப்பா கத்துக்கிறீங்களோ ஆப்வியஸா உங்களுக்கு வந்து உங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜோ உங்களுக்கு காணாமே வந்துட போகுது. ஸோ அதனால இது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நினைக்கிறேன் Okay.